அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா க்ரூடாயில், க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு, பை சான்ஸு, பிவோட் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ஏடிஎக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான பையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுனா தான் நம்ம சொல்லணும். அதே டயத்தில் ஒரு பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏடிஎக்ஸ் வந்து ஒயிட் லைன் வித்து க்ரீனில் இருக்குது. அப்போ நம்ம பைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 85% தான் உங்களுக்கு கன்ஃபார்மு, 100% கிடையாது, சரிங்களா? அப்போ நம்ம 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ஏடிஎக்ஸ் 20 above. இப்போ இந்த இடத்துல பை சான்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 3,090, சரிங்களா? ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து 20 points ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். 20 points கூட வச்சுக்கலாம். 3,080 கூட நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். தவறு கிடையாது, சரிங்களா? அப்போ க்ரூடாயில் பொறுத்தளவு இன்றைக்கி பை சான்ஸு. டெய்லியில் வந்து இன்னும் வந்து ஏடிஎக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னா ஒரு 3,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட்டு 3,180, அதுக்கடுத்து 240, அதுக்கடுத்து 3,450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி பை சான்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸு. டெய்லியில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்டு, ரெட்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, ஏடிஎக்ஸ் 100% செல் சான்ஸ். அப்போ நம்ம 240 லாஸ்ட் ஒரு 15 days சொல்லிக்கிட்டு இருக்கோம். 100% செல் சான்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம செல் தான் பண்ணணும். பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியில் எல்லா இண்டிகேட்டருமே நமக்கு 100% செல் சான்ஸ். அப்போ 15 minutes 5 minutes. இப்போ 15 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எங்கேருந்து உங்களுக்கு செல்லு 224 ஃபுல்லாகவே செல் சான்ஸ் தான். இப்போ அதுக்கு என்ட்ரி எடுக்கலாமானா 5 minutes ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ஒரு செல் சான்ஸை எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி சைட் வேஸில் ட்ரேட் ஆகுது. இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மட்டுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 207 கீழே நம்ம ஒரு 100% செல் சான்ஸாக எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல கேப் டவுன்னால கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது நல்ல ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் 100% செல் சான்ஸ், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 months சொல்லிகிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா ஏடிஎக்ஸ் பை சான்ஸ் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. அப்போ எவ்ரி 15 minutes 5 minutes. இப்போ 5 minutes ஸ்டாப் லாஸ் ஆச்சு, நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 28,200 கிட்டத்தட்ட 28,800 வரைக்கும் போயிருக்கு ஆல்மோஸ்ட். இப்போ இந்த இடத்துல கரண்ட்டாக பை பண்ணலாமா சார் அப்படின்னா இப்போ அதுக்கு நம்ம பை பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் 10, 15, 20 ஏடிஎக்ஸ் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50, 40, 30 இப்படி இறங்கிட்டு இருக்கு. அப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது இந்த இடத்துல. இப்போ கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஏடிஎக்ஸ் மீண்டும் நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம தைரியமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பை அப்படின்னு பார்த்தோம்னா 25,620 மேலே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி விட்டு மீண்டும் யூ-டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து மீண்டும் ஏறும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இறங்கியிருக்கு. இப்போ அதுக்கடுத்து இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்போ பேங்க் நிஃப்டி 100% பை சான்ஸு, நேச்சுரல் கேஸ் 100% செல் சான்ஸு, உடையிலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 85% உங்களுக்கு பை சான்ஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, சரிங்களா? ஓகே, நம்மளே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுனா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மீதி இருக்கிற 15 days கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு மீண்டும் ஈவினிங் மற்றவர்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.